எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல வால்நட் அப்படின்னு சொல்லப்படுற அக்ரூட் பருப்புல எண்ணில் அடங்காத நிறைய நன்மைகள் இருக்கு. இருதய கோளாறுலேருந்து புற்றுநோய் வரைக்கும் உடம்பு ரீதியான நிறைய நோய்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. வால்நட் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க, வால்நட்டை எப்படி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்கள் சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வால்நட் பருப்பில் தலைமுடிக்கு வளர்ச்சிக்கு தேவையான கேரட்டின் புரதங்கள் அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுறதை தடுக்க முடியும். இந்த பருப்பில் தொடர்ந்து உண்ற ஆண்களுக்கு தலையில் வழுக்க ஏற்படுற வாய்ப்பும் குறைவாக இருக்குது. வால்நட்டில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. லிபிட் கரையக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக இருக்குது. இது உடம்புல இருக்கிற ஃப்ரீ ராடிக்கல்ஸை வெளியேற்றி நம்ம சருமத்தை பாதுகாக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் வால்நட்டில் B6, ஃபோலேட், ரிபோப்ளோவின், நியாசின், அப்புறமா பாந்தோதேனிக் அமிலம் இந்த மாதிரி சத்து பொருட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுடைய சருமம் இன்னும் ஆரோக்கியமாக மாறுது. சருமத்தில் தடிப்போட சிவந்த நிறத்தில் அலட்சி போல இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு வால்நட் எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் இந்த எண்ணெயை குளிக்கிற நேரம் கொஞ்சம் சேர்த்து குளிச்சு வந்தோன்னா சருமத்தில் ஏற்படுற அலட்சி எல்லாமே சரி செஞ்சிடலாம். வால்நட் பருப்பில் இருக்கிற சில விட்டமினும் புரத பொருட்களும் ரத்தத்தில் கலந்து மூளைக்கு போகிறப்போ மூளையோட செல்கள் புத்துணர்வு பெற்று நல்லா செயல்படுறதா மருத்துவ ஆய்வுகள் உறுதி செஞ்சிருக்கு. மார்பக புற்றுநோய் இப்போதைய காலகட்டத்தில் பருவமடைஞ்ச பெண்கள் அனைவரையும் அச்சுறுத்துகிற ஒரு நோயாக இந்த மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லலாம். வால்நட்ஸ் பருப்புகளை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வர்றதுனால பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுறது தடுக்கப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி, வால்நட் பருப்பில் இருக்கிற இயற்கையான ரசாயனங்கள் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உடலை பல்வேறு வகையான நோய் தொற்றுகள்லிருந்து காக்குது. உடம்புல இருக்கிற தீங்கான நுண்ணுயிர்களையும் அழிக்குது. நரம்பு பாதிப்புகளால் சில பேருக்கு தூக்கமின்மை ஏற்படுது. தினமும் நைட்டு உணவின் போது வால்நட்ஸ் பருப்புகளை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு இரவில் நல்லா தூக்கம் வரும், மன அழுத்தமும் குறையும். நம்மளுடைய நுரையீரலில் சுவாச நோய்கள், ஆஸ்துமா, பிராங்கைடிஸ் இந்த மாதிரி நோய்கள் தோன்றும். இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க வால்நட் பருப்பை தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். தோல் பராமரிப்பு, நம்மளுடைய உடம்பில் வெளிப்புற பகுதியான தோல் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியமானது. வால்நட்ஸ் பருப்பு தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தோலில் ஈரப்பதம் வறண்டு போகாமல் பாதுகாக்கப்படுது. தோலில் சுருக்கங்கள் ஏற்படாமலும் தடுக்கப்படுது. உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிறது இதயம்தான். வால்நட் பருப்பு இதய தசைகளை நல்லா வலுப்படுத்துது. இதயத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் இந்த வால்நட் பருப்பு உதவுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளை செரித்து உடம்புக்கு தேவையான சக்தியாக மாற்ற பணியை வயிறு தான் செய்யுது. வால்நட்ஸ் பருப்புகளை நம்ம அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு செரிமானத்திறன் மேம்படுது. வயிற்றில் அமிலங்களோட சுரப்பையும் சீராக்குது. வலிப்பு நோய், பிறக்கும் போதே ஏற்படுற நரம்பு பாதிப்புகளால் சிலருக்கு வலிப்பு நோய் ஏற்படும். இந்த நோய்க்கு நிரந்தர தீர்வான மருந்துகள் இன்னும் குறைவு தான். வால்நட்ஸ் பருப்புகளை இந்த பாதிப்பு கொண்டவர்கள் சாப்பிட்றது நிவாரணம் அளிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. நம்ம உடம்புல ஈரல், பித்தப்பை இதெல்லாமே உடம்புக்கு தேவையான சக்திகளை உற்பத்தி செய்யுது. பித்தப்பைகளில் சிலருக்கு கற்கள் உருவாகும். அதை கரைக்கிறதுக்கு வால்நட் சிறப்பாக பயன்படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.